பாதை டிவி நேயர்களுக்கு வணக்கம் கீதை காட்டும் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் இன்று பகவத்கீதை ஐந்தாம் அத்தியாயம் பத்தொன்பதாவது ஸ்லோகத்தை காண இதற்கு முந்தைய ஸ்லோகத்தில் சமதர்சன நிலை என்றால் என்ன என்று கண்ணன் காட்டினான் ஒருவர் மாம்சம் உண்பவராக இருக்கலாம் வேதியராக இருக்கலாம் கற்றவராக இருக்கலாம் கல்வியறிவற்றவராக இருக்கலாம் ஏன் மனிதனாக இருக்கலாம் மிருகமாக இருக்கலாம் உள்ளிருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள அத்தனையுமே ஒருபடிப்பட்டவர்கள் என்ற எண்ணத்தோடு அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் உடல் ரீதியாக உள்ள இந்த வேறுபாடுகளை களைய வேண்டும் என்பதை ரொம்ப தெள்ள தெளிவாக கண்ணன் அர்ஜுனனுக்கு காட்டினான் இந்த சமதர்சன நிலை மட்டும் கைவந்து விட்டால் அதன் பின் அவனுக்கு கைவல்யம் அதாவது ஆத்மா தன்னைத்தானே அனுபவித்தலாகிய அந்த நிலை அது உடலை நீத்த பின் கிட்டும் அது மட்டும் இல்லை இந்த உலகத்தில் வாழும் காலத்திலேயே இது ரொம்ப ரெலவென்ட் ஏன்னா நாம கேட்போம் சரி சார் உலகம் எல்லாம் உயிர் உடலை விட்டு போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு லட்சியம்னா அது எங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்போம் அப்படி இல்லை நாம் வாழும் காலத்திலேயே இந்த சமதர்சன நிலை என்பது ஏற்பட வேண்டும் அது ஏற்பட்டால் என்ன பலன் வாழும் காலத்துக்கு என்ன பலன் என்பதைத்தான் ஐந்தாம் அத்தியாயம் பத்தொன்பதாவது ஸ்லோகத்திலே கண்ணபிரான் தெரிவிக்கிறான் இஹைவத்தைஜிதர்கஹா ஏஷாம் ஸ்தாமியே ஸ்திதம் மனஹா நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாக என்பது ஸ்லோகம் இதன் பொருள் யாருடைய மனமானது ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த சமதர்ஷன நிலை எல்லோரையும் சமமாக பார்த்தல் என்ற நிலையிலே நிலைபெற்று நிற்கிறதோ அவர்கள் செயல் சாதனை மேற்கொள்ளும் காலத்திலேயே பிறவிக் கடலை கடந்து விடுகிறார்கள் பிறவிக்கடலை வென்று விடுகிறார்கள் அதனாலே உலகியல் தோஷங்கள் இல்லாத சமமாக இருக்கக்கூடிய ஒரே தன்மையோடு கூடியதான அந்த ஜீவாத்மா பிரம்மம் எனப்படுகிறது அந்த பிரம்மமாகிய ஜீவாத்மாவிலேயே நிலைநிற்பவர்களாக இவர்கள் ஆகிவிடுகிறார்கள் என்பது ஸ்லோகம் இப்போ பொருளை விரிவாக பார்ப்போம் ஏஷாம் ஏஷாம் என்றால் யாருக்கெல்லாம் மனஹா யாருக்கெல்லாம் அவர்களுடைய மனமானது சாமியே ஸ்திதம் சாமியன்னா சமதர்சனம் அதாவது எல்லோரையும் ஒன்றாக பார்த்தல் ஒரு வேதியராகட்டும் அல்லது ஒரு மிருகத்தையே உண்பவராகட்டும் கல்வியறி உள்ளவராகட்டும் அது இல்லாதவராகட்டும் குணம் உள்ளவரோ குணம் இல்லாதவரோ மனிதனோ மிருகமோ எப்படிப்பட்டவரோ ஆணோ பெண்ணோ இருந்தாலும் அவருக்குள்ளே இருக்க ஜீவாத்மாக்களை மட்டும் பார்த்து உடல் ரீதியான வேறுபாடுகளை கருதாமல் அவர்களை சமமாக ஜீவாத்மாங்கிற அளவில் சமமாக பார்க்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட சாம்யே ஸ்திதம் மனஹா யாருக்கெல்லாம் அந்த சமதர்சனம் என்ற நிலையிலே மனம் என்பது நிலை விட்டதோ அவர்கள் இகைவ இகைவை என்றால் இங்கே செயல் மார்க்கத்தில் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே அர்த்தம் ஏன்னா இவர்கள் அறிவை உள்ளடக்கி செயல் மார்க்கத்திலே ஈடுபடுகிறார்கள் தங்கள் கடமையை செயரா சரியாக செய்கிறார்கள் அவர்கள் கடமையை இவ்வாறு செயல் மார்க்கத்திலே ஈடுபட்டு கடமையை செய்து வரும் அந்த காலத்திலேயே தைகி அவர்களாலே ஜித சர்கஹஹா சர்க்கஹானா பிறவி அர்த்தம் வள்ளுவர் சொன்னார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் கடப்பதற்கரிய பெரிய கடலாக இருப்பது இந்த பிறவி பெருங்கடல் என்பது ஆனால் தைஹி ஜித சர்கா கண்ணன் என்ன சொல்றான் இந்த சமதர்சன நிலை மட்டும் ஒருவருக்கு அனுபவத்தில் வந்துவிட்டால் எல்லோரையும் ஜீவாத்மானு சமமாக பார்க்கக்கூடிய நிலை வெறும்ன தியரிட்டிக்கலாக சொல்லாம அனுபவத்திலே ப்ராக்டிக்கலாக வந்துவிட்டால் அவர்களுக்கு என்னாகும் இந்த பிறவி பிணி என்பதே இங்கே வாழும் கூடிய காலத்திலேயே செயல்மார்க்கத்தில் ஈடுபடும் காலத்திலேயே வென்றதாக ஆகிவிடுகிறது ஏன்னா ஆத்மாவிலே நன்கு ஊன்றி நின்றால்தான் இப்படி எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடிய நிலை அந்த அனுபவத்துல வரும் அதனால அவர்கள் உண்மையில் பிறவிப்பிணியை வென்றவர்களாகவே நீ கருதலாம் அது மட்டும் இல்ல நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம ஜீவாத்மா இருக்கிறதே அது நிர்தோஷம் இயற்கையான ஜீவாத்மாவுக்கு உலகியல் தோஷங்கள்ங்கிறது கிடையாது பாப புண்ணியங்களாலே அந்த தர்மபூத ஞானம் குன்று இருப்பதால் இந்த பிறவிப்பிணியில சிக்கி கொண்டு ஒழிய அந்த ஜீவாத்மாவின் இயற்கை சுரூபம் அதில் எந்த தோஷமும் கிடையாது அடுத்தது சமம் பிரம்ம அதனாலேயே சமமாக அதாவது எல்லா ஜீவாத்மாக்களுமே சமம் தான் உங்களுக்குள்ளே இருக்க ஜீவாத்மாவோ அடியனுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாவோ அத்தனை பேரும் குவான்டிட்டில்தான் பலர் இன்ஃபினிட்டி குவான்டிட்டில ஆனால் குவாலிட்டியில் அத்தனை பேருமே ஒன்று சமமானவர்கள் பிரம்ம இறைவனைப் போலவே அறிவே வடிவெடுத்திருப்பதால் பிரம்ம என்றே அழைக்கப்படுகிறார்கள் இறைவன் வேறு ஜீவாத்மா வேறு தான் ஆனாலும் இறைவன் எப்படி அறிவே வடிவெடுத்திருக்கிறானோ அதுபோல ஜீவாத்மாக்களும் அறிவே வடிவெடுத்திருப்பதால் அவர்களும் பிரம்ம என்று அழைக்கப்படுகிறார்கள் அப்ப நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம உலகியல் தோஷமற்ற சமமாக ஒருபடி இருக்கக்கூடிய இறைவனை போலவே அறிவே இருக்கக்கூடியது அந்த ஜீவாத்மா தஸ்மாத்தே பிரம்மணி ஸ்திதாகா அதனால் இந்த உடைய அந்த செயல்மார்க்க நிட்டர்கள் சமமான தன்மை உடைய ஜீவாத்மாவாகிய பிரம்மத்திலே இருக்கிறார்கள் ஏன்னா சமமாக தன்மையுடைய ஜீவாத்மா தான் பிரம்மம் என்று சொல்லப்படுகிறது இவர்களும் எல்லோரையும் சமமாக பார்க்கிறார்கள் அப்போ சமமான தன்மை கொண்ட ஜீவாத்மாவிலே நிலைப்பற்றிருக்கிறவர்களாக இவர்கள் கருதப்படுவார்கள் அப்போ அவர்கள் செயல் மார்க்கம் அனுஷ்டிக்கும் போதே முக்தி அடைந்தோர்க்கு நிகராக கருதப்படுகிறார்கள் இதுதான் வாழும் காலத்திலேயே இவர்கள் பெறக்கூடிய பலன் என்று காட்டுகிறான் கண்ணன் ஸ்லோகம் இகைவ தைர்ஜித சர்க்கா ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனஹா நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தேஸ்திதாக பொருள் யாருடைய மனம் சமதர்சன நிலையில் நிலை நிற்கிறதோ அவர்கள் செயல்மார்க்க சாதனை மேற்கொள்ளும் காலத்திலேயே பிறவிக்கடலை வென்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள் கடந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள் உலகியல் தோஷங்களற்ற சமமானதான ஒரே தன்மையோடு இருக்கக்கூடிய பிரம்மம் என்னும் ஜீவாத்மாவிலே நிலை நிற்பவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அப்போ பலன் அவர்கள் வாழும் காலத்திலேயே ஆத்மாவில் நிலை நிற்கிறார்கள் அதுக்காக இங்கேயே முக்தி அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை உடலை நீத்து அதற்கப்புறம் தான் முக்திங்கிறது விஷயமாக இருந்தாலும் முக்தி அடைந்தவர்க்கு சமமாக வாழும் காலத்திலேயே அவர்கள் கருதப்படுகிறார்கள் அதனால எங்கோ ஒரு இடத்துல போய்தான் முக்தின்னு இல்லை அது போய்த்தான் முக்தின்னாலும் வாழும் காலத்திலேயே அந்த நிலைக்கு சமமான நிலையை இவர்கள் இங்கே அடைந்து விடுகிறார்கள் என்பது தாத்பரியம் தமிழாக்கம் இப்பிரவி சங்கம் இவரால் வெலப்பட்டது ஒப்பில் எவர்க்கும் மனமொத்தமைந்தது அப்படியா தீதிலா ஒத்த உயிர் சீரார் பிரமத்துள் மீதுதான் நிற்பரவர் மிக்கு என்று வாதிகேசரி அழகிய மணவாளஜியர் தமிழாக்கம் வழங்கியுள்ளார் இனி இந்த சமதர்சனம் உயர்ந்த நிலை கண்ணன் சொல்லிட்டான் எல்லாரையும் ஒன்றாக பார்க்கணும்னு இந்த நிலை நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் இதை அடைவதற்கு ஆறு விதமான வழிமுறைகள் இருக்கு என்று கண்ணன் காட்ட போகிறான் அதாவது தமிழில் ஆறு என்றாலே வழின்னு ஒரு அர்த்தம் உண்டு ஆறு என்பது நம்பர் சிக்ஸையும் குறிக்கும் ஆறு என்பது நதியையும் குறிக்கும் ஆறு என்பது சூர்யா அவர்கள் நடித்த படத்தையும் குறிக்கும் ஆறு என்பது ஒரு மார்க்கத்தையும் குறிக்கும் ஒரு பயணிக்கக்கூடிய மார்க்கத்துக்கும் ஆறுன்னு பேர் அப்போ ஆறு ஆறுகள் ஆறு மார்க்கங்களை இந்த சமதர்சனத்தை அடைய கண்ணன் காட்டப் போகிறான் அடுத்த ஸ்லோகம் முதல் காண்போம் நன்றி வணக்கம்